ஓபிஎஸ்சி இபிஎஸ் ரெண்டு பிஎஸ்ஓ பிஜேபி காலடியில் படுத்துட்டு இருக்காங்க. ஆறு மாதத்துக்கு முன்னே இவங்க மிச்சர் மாமான்னு சொன்னீங்க, மிச்சர் சாப்பிட்டு இருக்காங்க. பலமுறை நான் ஸ்டாலின் கிட்டையும் கேட்டுட்டேன், ஸ்டாலின் தளபதி அவர்களே வாங்க வாங்க விவாதம் பண்ணுவோம், இதுவரைக்கும் மூச்சு பேச்சு கிடையாது. எல்லாம் ஓபிஎஸ் என்னமோ சாமியார் மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. தாடி வளர்த்த சாமியார் என்ன, ரெண்டு வசனம் பேசினா வசனத்துக்கு ஓட்டு போடுறீங்க, அடுக்கு மொழியில பேசினா அடுக்கு ஓட்டு போடுறீங்க. என்ன இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த பிஎஸ் இந்த பிஎஸ் அப்புறம் தீபா தீபக்கு தினகரன் இந்த தரம் என்னென்னமோ வந்துட்டு இருக்கு. தினந்தனம் புதுசு புதுசா ஒண்ணு ஒண்ணு வந்துட்டு இருக்கு. இப்படி கண்மூடித்தனமா ஓட்டு போட்டுதான் இப்ப அலிபாபாவும் 30 திருநங்களும் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. பாபநாசத்தில் தொடங்கி இன்று தூத்துக்குடியில் முடிக்கின்ற இந்த பேரணி தாமிரபரணி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு வற்றாத ஜீவநதி. அந்த காலத்தில் தாமிரபரணி தண்ணீரை குடித்தால் வீரம் வரும், வேகம் வரும். ஆனால் இப்பொழுது தாமிரபரணி தண்ணீரை குடித்தால் காலரா வரும், டைஃபாய்டு வரும். அந்த அளவுக்கு இந்த ஆறு மாசுபடுத்த கழிவுகள் அதில் கலந்து கிட்டத்தட்ட சாக்கடையாக ஓடுகின்ற இந்த ஆறு, இதை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று எங்களுடைய நிறுவன மருத்துவர் ஐயா அவர்கள் ஆணையிட்டு இங்கே நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். எங்களுடைய நோக்கமெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு ஜீவநதி, இதை எப்படியாவது நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம். இந்த எண்ணம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் வரும், வேறு எந்த கட்சிக்கும் இது வராது, தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட கட்சிகள் எல்லாம் இருக்கின்ற இயற்கை வளங்களை எப்படி கொள்ளையடிக்கலாம் என்ற எண்ணம். ஆனால் எங்களுக்கு இதை எப்படி காப்பாற்றலாம், காரணம் சுற்றுச்சூழல் எங்கள் இதயத்தில் அருகில் இருக்கின்றது. எங்கே சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டாலும் முதல் முதலாக அங்கே குரல் கொடுத்து போராடுவது மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். இது அந்த காலத்தில் இருந்தே நடக்கின்ற செயல். ஏதோ திடீரென்று தாமிரபரணியை பாதுகாப்போம் என்று நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தவில்லை. 20 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் பாலாற்றை காப்போம் என்று 3 நாட்கள் சைக்கிள் பேரணியை நடத்தினார். 5000 இளைஞர்களை வைத்து எப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்பு பவானி ஆற்றை காப்போம் என்று 3 நாட்கள் சைக்கிளில் ஐயா அவர்கள் சென்று பயணம் நடத்தினார். அதன் பிறகு காவிரி ஆற்றை, இன்று தாமிரபரணி ஆற்றை காப்போம் என்று நானும் 16 ஆண்டுகளுக்கு முன்பு 32 கிலோமீட்டர் ஒரே நாளில் 10,000 இளைஞர்களுடன் பாலாற்றை காப்போம் என்று சைக்கிள் பேரணி என் தலைமையிலே அன்று நடத்தினோம். அதன் தொடர்ச்சியாக எங்கே சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டாலும் அங்கே தொடர்ந்து போராட்டம், தொடர்ந்து விழிப்புணர்வு பேரணிகள், பிரச்சாரங்கள் நாங்கள் மட்டும்தான் செய்து வருகின்றோம். இதற்காகவே மருத்துவர் ஐயா அவர்கள் பசுமை தாயகம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கின்றார். இந்த அமைப்பு எங்கே மக்கள் பாதிக்கப்பட்டாலும், எங்கே சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டாலும் அங்கே தொடர் போராட்டங்கள். முத்துநகர், தூத்துக்குடி அதற்கு பேர் முத்துநகர், இன்று மாசு நகராக மாறி இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் மாசு, எங்கே பார்த்தாலும் புகை, எங்கே பார்த்தாலும் சாம்பல். எப்படி இருந்த நகரம் இது, இன்று மிக மிக மோசமாக இருக்கிறது. இன்னைக்கு உண்மையிலே சொல்ல போனா இந்த தூத்துக்குடி நகர் தமிழ்நாட்டிலே அதிக மாசுபட்ட நகராக இன்று இந்த நகர் இருக்கிறது. இந்த நகரை சுற்றி ரசாயன தொழிற்சாலைகள் இருக்கிறது,
நிலத்தடிமே போயிடுச்சு, நிலம் போயிடுச்சு, குடிநீர் போயிடுச்சு. தமிழக அரசு சார்பில் கிட்டத்தட்ட 5 அனல் மின் நிலையங்கள் இயங்கி வருகிறது. மொத்தத்தில் 12 அனல் மின் நிலையங்கள் இருக்கிறது. 4600 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கின்ற சூழல். இன்னும் 10 அனல் மின் நிலையங்கள் பக்கத்தில் தொடங்க திட்டமிட்டிருக்கிறார்கள். மொத்தம் அதில் 8000 மெகாவாட் உடன்குடி உட்பட. இதெல்லாம் வந்துடுச்சுன்னா இந்த நகரில் யாரும் வாழ முடியாது. உங்களுக்கு ஆஸ்மாலிருந்து எல்லா மூச்சு திணறிலிருந்து எல்லா பிரச்சனையும், புற்றுநோயிலிருந்து எல்லாம் வரப்போகுது. ஏற்கனவே வந்துட்டு இருக்கு. சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் விரிவாக்கம், தொழிற்சாலைகள். அதில் எல்லா கிட்டத்தட்ட எல்லா தொழிற்சாலைகளும் இந்த பகுதி மக்களுக்கு மாசுபடுத்துகின்ற தொழிற்சாலைகள், உங்களை கெடுக்கின்ற தொழிற்சாலைகள். தொழில் வேண்டாம்னு சொல்லல, நல்லா நடத்துங்க, இன்னும் நிறைய நடத்துங்க. ஆனால் உங்களுக்கு, மக்களுக்கு பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைகள் எங்களுக்கு வேண்டாம். ஆனால் மாசு கட்டுப்பாடு வாரியமும் ஆட்சியாளர்கள் அரசாங்கமும் லஞ்சம் பெற்று அதை கண்டுகொள்ளாத சூழலால் உங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு, உங்களுக்கு தான் பாதிப்பு. உப்பு அந்த காலத்திலிருந்தே தூத்துக்குடி என்றாலே உப்புக்கு பெயர் போனது. ஆனால் இன்று அந்த தொழிலை நலிந்து விட்டது. காரணம், சுத்தி இருக்கின்ற அனல் மின் நிலையங்களில் உள்ள சாம்பல் அந்த உப்பில் மேலே பட்டு இந்த உப்பை யாரும் வாங்க போறதில்லை, வாங்க மறுக்கிறாங்க. அகமதாபாத் குஜராத்தில் அங்கே உப்பை தயார் செய்து இங்கே வாங்கிட்டு இருக்காங்க பாக்கெட்டில். இதெல்லாம் காரணம் தமிழக அரசு, திராவிட கட்சிகள், 50 ஆண்ட கட்சிகள் தான் காரணம். தாமிரபரணி அழகான ஒரு ஆள், மேற்கு தொடர்ச்சி மலையிலே தொடங்கி, அதன் குறிப்பாக பொதிகை மலையில் தொடங்கி 125 கிலோமீட்டர் கடந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் புண்டகாயல் பகுதியில் கடலில் கலக்கிறது. 75 கிலோமீட்டர் நெல்லை மாவட்டத்தில், 50 கிலோமீட்டர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த அழகான ஒரு ஆறு தாமிரபரணி வந்திருக்கிறது. ஆனால் அந்த ஆற்றின் தொடக்கம் பாபநாசம். பாபநாசத்திற்கு மேல் 3 அணைகள். அந்த அணைகள் காமராசர் காலத்தில் கட்டப்பட்ட அணைகள். அதன் கீழ் 8 தடுப்பணைகள். அந்த 8 தடுப்பணைகளில் 8வது தடுப்பணை ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கின்ற தடுப்பணை. 8வது தடுப்பணை ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கின்ற தடுப்பணை வெள்ளக்காரனால் கட்டப்பட்டது. 1853 திட்டமிட்டு 1873 கட்டப்பட்ட அந்த தடுப்பணை, அன்னைக்கு அது செலவு 11,000 ஆச்சு தடுப்பணை கட்டுறது. 8 அடி ஆழத்துல, 8 அடி கொள்ளளவு உள்ள தடுப்பணை. இன்னைக்கு காலையில் போய் பார்த்தேன், 1 அடி கொள்ளளவு இன்னைக்கு 1 அடி இருக்கு. அவ்வளவு தூர்ந்து போய் ஆகாய தாமரை படர்ந்து அதை பயன்படுத்த முடியும், தூர்ந்து இருக்கு. காரணம் இந்த ஆட்சியாளர்கள் தான், திமுக அதிமுக ஆட்சி செய்தவர்கள். அது மட்டுமல்ல, அதற்கு முந்தைய இருக்கின்ற 7 தடுப்பணைகள் மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது. வெள்ளக்கார மன்னர், இந்த கொள்ளக்காரங்க ஒன்று கூட கட்டல. அதுக்கப்புறம் 50 காலம் ஆண்ட கொள்ளக்காரங்க இந்த ஆற்றை பற்றி கவலையே படல. நாங்கள் தான் கவலைப்பட்டு இருக்கோம். இந்த ஏன் கவலை? எனக்கு என்ன கவலை? நான் வட தமிழ்நாட்டில் திண்டிவனத்தை சார்ந்தவர். சென்னையில் ஒரு ஆள் கூவம். நீங்க கூவான்னு சொன்னாலே நீங்க சிரிப்பீங்க. ஏன்னா கூவம் உலகளவில் ஃபேமஸான ஆறு. எதுக்கு ஃபேமஸ்? நாற்று சாக்கடைக்கு, கழிவு. ஆனால் இதே கூவத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை மக்கள் இந்த கூவத்து தண்ணியை குடித்தாங்க. கோவிலில் இந்த தண்ணியை எடுத்து தான் போய் பூஜை பண்ணாங்க கூவத்தில் இருந்து. எப்போ? வெறும் 30 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனா இன்னைக்கு கிட்ட போக முடியுமா? அவ்வளவு கழிவு சாக்கடையா மாறி இருக்கிறது கூவம். இதே போன்று தாமிரபரணி இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த கூவமாக மாற இருக்கிறது. அரசுக்கு எச்சரிக்கை, அரசாங்கமே உடனடியாக செயல்படுத்துங்கள். நாங்கள் சொல்கின்ற திட்டங்களை செயல்படுத்துங்கள். அந்த காலத்துல நம் முன்னோர்கள்
நல்ல ஒரு தூய்மையான புனிதமான ஆற்றை நமக்கு விட்டு சென்றார்கள் தாமிரபரணி. ஆனா இந்த திராவிட கட்சியால் இந்த ஆறு மாசுபட்டு சாக்கடையாக கழிவுகளாக மாறி இருக்கிறது. இருக்கின்ற தண்ணீரும் உறிஞ்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ரசாயன தொழிற்சாலைகள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி. எப்படி முற்றுப்புள்ளி? தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இல்லையே இந்த இரண்டு கட்சிகள் தொடர்ந்தால் குண்டுச்சட்டையில குதிரை ஓட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன். சில பேர் கேட்பாங்க, என்னங்க நீங்க சொல்றீங்க, திமுக ஒண்ணும் தெரியாது, அண்ணா திமுக ஒண்ணும் தெரியாது நீங்க சொல்றீங்களே, எப்படி சொல்றீங்க? சரி, அதை நிரூபிச்சிடலான்னு சொல்றேன். எப்படி நிரூபிப்பீங்க? திமுக காரங்களும் அண்ணா திமுக காரங்களும் ஒரே நடையில கூப்பிடுங்க, நானும் வரேன், விவாதம் பண்ணுவோம், மக்கள் நேரலையில பாத்துட்டோம். எந்த கூட்டத்தோட நீங்க நடத்தீங்க, எங்க வேணா நீங்க நடத்தீங்க. பலமுறை நான் ஸ்டாலின் கிட்டயும் கேட்டுட்டேன், ஸ்டாலின் தளபதி அவர்களே வாங்க வாங்க விவாதம் பண்ணுவோம். இதுவரைக்கும் மூச்சு பேச்சு கிடையாது. தெரிஞ்சாதானே, இதை பல கூட்டங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல ஏன் நான் சொல்றேன்னா, திமுகவும் அண்ணா திமுகவும் காலாவத்தி ஆன கட்சிகள். எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு அந்த கட்சிகளுக்கு. 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்து முடிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். புதுசா அவங்களுக்கு தெரியல, சிந்தனைகளோ செயல்பாடோ புதுசா தெரியல. எங்க கிட்ட காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க, எங்க கிட்ட காப்பி அடிச்சு அவங்க அறிக்கையை பார்த்து எங்க அறிக்கை அப்படியே கட்டன் பேஸ்ட், பிளேகரிசம், பியூர் பிளேகரிசம் சொல்றது ஆங்கிலத்துல. எங்களுடைய தேர்தல் அறிக்கையை திமுகவில் 60 விழுக்கள் அப்படியே ஈ அடிச்சாங்க காப்பி சொல்லிட்டு ஈ அடிச்சாங்க காப்பி அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை புள்ளி காமா ஃபுல் ஸ்டாப் எல்லாமே அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இல்ல, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நான் நேத்து கூட பேசினேன், எக்ஸ்பைரி டேட்னா என்ன? ஒரு மாத்திரை வாங்குறீங்க, அந்த மாத்திரையில மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் அதை பார்த்துருப்பீங்க. எக்ஸ்பைரி டேட் முடிச்ச மாத்திரையை சாப்பிட்டா என்ன ஆகும்? அந்த மாத்திரையால உங்களுக்கு பிரச்சனை வரும். உங்களுக்கு குணப்படுத்துவதற்கு பதிலா உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்கும் அந்த மாத்திரை. அதே போட்டுதான் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக அதிமுக எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இனி தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்தா தமிழ்நாடு ஏற்கனவே மிகப்பெரிய பாதிப்புல இருக்கு, இன்னும் பாதாளத்துல போயிடும் தமிழ்நாடு. போதும் தமிழக மக்களே, மனமாற்றம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இன்று தேவை மனமாற்றம், உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். 50 ஆண்டு காலம் நீங்கள் பொறுத்தது போதும், பொறுமையாக இருந்தது போதும். கோபப்படுங்கள், ஆத்திரப்படுங்கள், ஆவேசப்படுங்கள், ஆதங்கப்படுங்கள். என் நாடு, என் தமிழ்நாடு இப்படி போகிறதே, இப்படி இருக்கிறதே, இவ்வளவு மோசமாக நாசமாக இருக்கிறதே, ஒவ்வொருவருக்கும் உணர்வு, அந்த கோபம் உங்கள் மனதிலே இருக்க வேண்டும். இல்ல எனக்கு 200 ரூபா போதும், 300 ரூபா போதும் அப்படி இருந்ததால்தான் இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. என்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, இங்க பிள்ளைங்க படிச்சு வேலை வாய்ப்பு கிடையாது, எந்த ஆபீஸுக்கு போனாலும் லஞ்சம் கொடுக்காம ஒரு வேலையும் நடக்காது. ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளும் அந்த கலாச்சாரத்தை உருவாக்கிட்டாங்க, லஞ்சம் கலாச்சாரத்தை ரெண்டு கட்சி உருவாக்கிட்டாங்க. இப்ப நீங்க எந்த ஆபீஸ் கூட போங்க, அந்த ஆபீஸ்ல எந்த ஆபீஸ்ல கவர்மெண்ட் ஆஃப் நான் சேலஞ்ச் பண்றேன், காசு இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்டிபிகேட், ஒரு அனுமதி உங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளும் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்து அந்த அதிகாரியிலையும் மாத்திட்டாங்க, அதிகாரியிலையும் கெடுத்து விட்டாங்க. இப்போ அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த அதிகாரிகள் அந்த பொறுப்புல தொடரணும்னா அவன் லஞ்சம் வாங்கி கொடுக்கணும். யாருக்கு? அமைச்சருக்கும் ஆளுங்கட்சி நிர்வாகிகளுக்கும் லஞ்சம் வாங்கி கொடுக்கணும். அந்த அளவுக்கு மனமாற்றம். அந்த லஞ்சம் வாங்கி கொடுக்குற அதிகாரி மட்டும்தான் அந்த பொறுப்புல இருக்க முடியும். நேர்மையான அதிகாரிகள் அந்த பொறுப்புல இருக்க விடமாட்டாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. எவ்வளோ நேர்மையான அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, ஆனா எல்லாமே பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறாங்க. பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல என்ன, ஒன்னு இல்லாத போஸ்ட். ஆனா நேர்மையான அவ்வளோ அதிகாரிகள் இருக்கிறாங்க. காவல்துறையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஐஏஎஸ்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நல்ல திறமைசாலிகள், இளைஞர்கள், தகுதியானவர்கள். ஆனா அந்த நல்ல பொறுப்புல கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க நேர்மையானவங்க. ஊழல்வாதிகள் லஞ்சம் வாங்குறவங்க தான் இப்ப முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க. இப்படி நடந்தா என்ன நடக்கும்? அதனால்தான் நாங்க சொல்லிட்டு வரோம், மாற்றத்தை உருவாக்குங்கள்.
இந்த தாமிரபரணி இந்த தாமிரபரணி எங்க தெரியுமா அந்த மாசு தொடங்குது அதுல ஆத்துல பாபநாசம் பாவத்தை கழுவின்ற அந்த பகுதியை சொல்வாங்க திதி நடக்குது பாபநாசத்துல ஒரு வருஷத்திலேயே 10 லட்சம் பேர் அங்க போய் திதி கொடுத்துட்டு வராங்க அதனால ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 100 டன் பழைய துணி அந்த ஆத்துல தூக்கி போடுறாங்க திதி முடிச்சிட்டு துணியை போட்டுடுவாங்க 100 டன் துணி அந்த ஆத்துல தூக்கி போடுறாங்க அங்க ஆரம்பிக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அதுல தொழிற்சாலைகள் என்ன தொழிற்சாலைகள் பேப்பர் தொழிற்சாலை 4 தொழிற்சாலைகள் இருக்கு அந்த கழிவு எல்லாம் இதல கலக்குற அதன் பிறகு ஜவுளி தொழிற்சாலை ஒன்று இருக்காங்க அந்த தொழிற்சாலையும் இதல கழிவு இதல கலக்கு பிறகு அங்க செங்கல் சூளை பகுதி இருக்காங்க செங்கல் சூளைக்காக அந்த ஆத்தியே நோண்டிட்டாங்க எல்லா மண்ணை எடுத்துட்டாங்க மணல் கொள்ள எங்க பார்த்தாலும் நடந்துட்டு தான் வருதுனால இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நெல்லைக்கு முன்னாடி அங்கே கங்கை கொண்டான் தொழிற்பேட்டை 2000 ஏக்கர்ல தொழிற்பேட்டையில் 45 தொழிற்சாலைகள் அதுல மிக முக்கியமான 2 தொழிற்சாலைகள் என்ன கோக்கு பெப்சி கோகோ கோலா கம்பெனியும் பெப்சி கம்பெனியும் இந்த 2 தொழிற்சாலைகள பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 60 லட்சம் லிட்டர் தண்ணி உறிஞ்சி அப்படியே அந்த கழிவை திருப்பி விட்டு விட்டுட்டாங்க அனுமதி 19 லட்சம் எடுத்தது 60 லட்சம் கணக்கு இல்லைன்னா லஞ்சம் கொடுத்துட்டு இருக்காங்க அதிகாரிகளுக்கு பிரபாகரன் ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஒரு வழக்கு போட்டார் இந்த தொழிற்சாலையால் மக்களுக்கு பாதிப்பு விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னு ஆனா என்ன பண்ணாங்க அரசாங்கம் அரசாங்க நீதிபதி போயிட்டு அந்த கம்பெனிகளுக்கு சாதகமா வாதாடிட்டு வராங்க அங்க கேரளாவில் உள்ள மக்கள் எல்லாம் விரட்டி அடிச்சிட்டாங்க தொழிற்சாலைங்க வராதிங்க போங்க ஏன்னா இங்க வந்தீங்கன்னா நிலத்தடி நீர் மாசுபடுதும் கெட்டு போயிட்டு கெட்டு போயிடும்னு ஆனா அந்த தொழிற்சாலை இங்க வந்துருச்சு என்ன இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா லஞ்சம் வாங்கி வாங்கி இந்த 2 கட்சியில தமிழ்நாட்டை நாசப்படுத்திட்டு இருக்காங்க போதும் இவங்க எல்லாம் ஆளக்கூடாது ஓர ஒதுக்குங்க நீங்கெல்லாம் பிறகு நெல்லை மாநகராட்சியில நான் சொன்ன நேற்று கூட சொன்னேன் 630,000 மக்கள் அங்க வாழ்கின்றார்கள் நெல்லையில அதுல 1.5 லட்சம் வீடுகள் இருக்கு அந்த வீட்டினுடைய திடக்கழிவு அப்படியே மாநகராட்சி மூலமாக அங்கே தாமிரபரணியில கலக்குது இவ்வளவு கழிவுகள் வந்த பிறகுதான் இங்க வந்து சேர்ந்த புன்னக்காயில சேரும் அதன் பிறகு அந்த தண்ணியை தான் நீங்களும் குடிக்கிறீங்க அதற்கு முன்பு ஸ்ரீவைகுண்டத்துல அங்க பாத்தீங்கன்னா அந்த செக் டேமுக்கு முன்னாடி ராட்சச பம்ப் மூலமாக பெரிய பைப் லைன் எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் உறிஞ்சி இங்க ஸ்டெர்லைட் கம்பெனி ஸ்பிக் கம்பெனி இன்னும் 9 நிறுவனங்களுக்கு அங்க இருக்கிற தண்ணி இங்க வருது ஆனா உங்களுக்கு குடிக்கிற தண்ணி கிடைக்குதா கயத்தார் பகுதியில தண்ணி கிடையாது கோவில் பட்டியில தண்ணி கிடையாது குடிக்கிறது தண்ணி கிடையாது கோவில் பட்டியில எங்க கிட்ட ஆட்சி 5 காலம் விடுங்க இந்த தாமிரபரணியில இருக்கிற தண்ணிய 5 மாவட்டத்தில் உள்ள தண்ணி பிரச்சனைகளால 5 காலத்துக்கு தீர்க்க முடியும் சாதாரணமா இந்த காலத்துல வெள்ள காலத்துல கிட்டத்தட்ட 13 டிஎம்சி தண்ணி கடல்ல கலக்கு 13 டிஎம்சினா அது 2 டிஎம்சி போதும் 5 மாவட்டத்தில் உள்ள பிரச்சனை குடிநீர் வீட்டுக்கு வீட்டு பைப் நல்லத நினைச்சு பாருங்க தினம் உங்களுக்கு தாமிரபரணி தண்ணி கிடைக்கும் வீட்டுல ஆனா அதுக்கு என்ன வரணும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி வரும் அதற்கு ஒரு வாய்ப்பு ஒரு மாற்றம் நீங்கள் கொடுக்க வேண்டும் அதனால உங்களை அன்போடு நான் கேட்பதெல்லாம் உங்கள் மனநிலை மாற வேண்டும் தென் மாவட்டங்கள் வளம் பெற வேண்டும் 96ல மிகப்பெரிய ஒரு கலவரம் வந்தது அதன் பிறகு நீதி அரசர் ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைத்து ஆய்வு நடத்தினார்கள் அந்த குழுவின் பரிந்துரைப்படி கலவரத்துக்கு முக்கிய காரணம் வேலை வாய்ப்பு கிடையாது தொழில் கிடையாது வளம் இல்லை என்று பிறகு அதன் பிறகுதான் நாங்குநேரி தொழிற்பேட்டை சிறப்பு பொருளாதார மண்டலம் என்று ஒரு பெயருக்கு அறிவிச்சாங்க யாரும் உள்ள போலாங்க இது இல்ல இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடையாது எங்க கிட்ட 5 காலம் தமிழ்நாட்டை விட்டு பாருங்கள் அதிலும் குறிப்பாக தென் பகுதியில் உள்ள மாவட்டத்தில் உள்ள அத்துணை மக்களும் எங்களை நம்பி 5 காலம் நம்புங்கள் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை என்னால மாற்ற முடியும்
ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நபர் குறைந்தது ஒரு நபருக்கு எங்களால் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். தமிழ்நாட்டுடைய மொத்த கடற்கரை 1089 கிலோமீட்டர் அல்ல வேர் ஹவுசிங் ஹப் கண்டெய்னர் ஹப் வேர் ஹவுசிங் ஹப் அதுல குறிப்பாக அதுல மையம் என்னன்னா முத்துநகர் தூத்துக்குடி தான் அதுல மையமா இருக்கும் ஏன்னா ஜியோகிராபிக்கலி இருக்கு அந்த பகுதி இதெல்லாம் ஆறு தமிழ்நாட்டில் ஆறு பெரிய துறைமுகங்கள் 20 சிறிய துறைமுகங்கள் இருக்கு இது எப்படி இந்த ரோட்டர்டாம் இருக்கு ஆம்ஸ்டர்டாம் பக்கத்தில் நியூயார்க் சிங்கப்பூர் ஹாங்காங் இதெல்லாம் வேர் ஹவுசிங் ஹப் அதிகமான அதெல்லாம் நிச்சயமாக இதன் மூலமாக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் பாட்டாளி மகிழ்ச்சி ஆட்சி வந்தால் அதுல எங்களுடைய முக்கியமான ஒரு திட்டம் என்னன்னா கிழக்கு கடற்கரை சாலை ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு இந்த சாலை எப்படி இருக்கும்னா சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிழக்கு கடற்கரையிலே வரும் ரோடு முதல் கட்டமாக 6 லேன் 6 லேன் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அது 8 லேனா மாறும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அது 10 லேனா மாறும் ஏன்னா நாங்க அடுத்த 50 ஆண்டு காலத்திற்கு நாங்கள் திட்டமிடுவோம் திமுக அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு திட்டமிடுவாங்க அடுத்த தேர்தலுக்கு திட்டமிடுவாங்க நாங்க அடுத்த தலைமுறைக்கு நாங்க திட்டம் போடுவோம் நாங்க அந்த ஒரு ஹைவேஸ் கட்டிட்டா போதும் தமிழ்நாடு எங்கே போ தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி வரும் ஏன் சுற்றுலா தலங்கள் மட்டும் கிடையாது இந்த பகுதி முழுவதும் ஆன்மீக தலங்கள் இருக்கிறது அங்க ஆரம்பிங்க சுற்றுலா தலம் அங்க கீழே வந்து கொஞ்சம் கீழே திருச்செந்தூர் இப்படி எல்லாம் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த கிழக்கு கடற்கரை சாலை கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் வடக்குல கொஞ்சமான செட்டிநாடு இருக்கு காரைக்குடி இருக்கு அது ஹெரிட்டேஜ் டூரிசம் சொல்றது இப்படி எவ்வளோ இருக்கு திட்டங்கள் எவ்வளோ மக்கள் இதெல்லாம் அந்த அளவுக்கு தொழில் வளம் பெருகும் இதுல இதெல்லாம் திட்டமிட்டு இருக்கிறோம் நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் உங்களுக்காக அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டை 5 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் ரீஜனல் எக்கனாமிக் கமிஷனர்ஸ் ரீஜனல் எக்கனாமிக் கமிஷனர் ரேட் கமிஷனர் ரேட் யார் இருப்பாங்கன்னா சீஃப் செக்ரட்டரி கேடர்ல ஒருத்தர் நியமனம் பண்ணுவோம் நல்ல நேர்மையான அதிகாரி தென் மண்டலத்துக்கு அந்த அதிகாரிக்கு முழு அதிகாரம் என்ன அதிகாரம் இந்தியாவில் எங்கேயாவது போக உலக அளவில் நீங்க எங்கேயாவது போங்க ஆனா முதலீடு கொண்டு வரணும் எந்த நாட்டுக்குன்னா போங்க முதலீடு கொண்டு வரணும் அந்த முதலீடு மட்டும் கிடையாது டார்கெட் 6 மாதத்துக்குள் கிட்டத்தட்ட 20 இப்படி பல திட்டங்கள் உங்களுக்காக நாங்கள் வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் ஒரு முறை நான் கேட்கறதெல்லாம் 5 ஆண்டு காலம் கொடுத்து பாருங்க அதுக்கு மேல நீங்க கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா 50 வருஷமா நீங்க பொறுமையா இருக்கிறீங்க 50 ஆண்டு காலம் நீங்க அப்படியே சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க யார் வந்தாலும் சரி யார் ஊழல் செஞ்சாலும் சரி யார் சொத்தை கொள்ளடிச்சாலும் சரி மணல் கொள்ளையா சாராய கொள்ளையா குட்கா கொள்ளையா எந்த கொள்ளையோட அடிச்சிட்டு போட்டோம் எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்னன்னு இருக்கிற காரணத்தால் தான் நீங்க இப்ப இருக்கிறீங்க கடந்த தேர்தலில் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் தனியாக போட்டியிட்டு தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் நிச்சயமாக மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து அடுத்தது எங்களை ஆட்சிக்கு கொண்டு வருவார்கள் சந்தேகமே கிடையாது கடந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு பத்திரிகை நண்பர் என்கிட்ட கேட்டார் என்னங்க மக்கள் மேல கோபமா இருக்கிறீங்களான்னு கேட்டார் நான் சொன்ன கோபமே இல்லைங்க எனக்கு மக்களை பார்த்தா பாவமா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியல ஒரு முதலமைச்சர் ஊழல் செய்து 22 நாட்கள் சிறைக்கு சென்ற ஒரு முதலமைச்சரை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்காங்களே தமிழ்நாட்டு மக்கள் அவங்களை பார்த்தா பாவமா தான் இருக்குது ஏன்னா இந்த மக்கள் எல்லாம் ஏமாளிகள் வெகுளி மக்கள் இதே மக்கள் தான் எம்ஜிஆர் 2 பாட்டு பாடின எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டீங்க ஜெயலலிதா 2 பாட்டு பாடின ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டீங்க 2 வசனம் பேசினா வசனத்துக்கு ஓட்டு போடுறீங்க அடுக்கு மொழியில பேசினா அதுக்கு ஓட்டு போடுறீங்க என்ன பேசுறாங்க என்ன வார்த்தை எல்லாம் தெரியல அடுக்கு மொழியில பேசிட்டோம் வசனம் பேசிட்டாங்க அடுத்த தேர்தல் தயவு செய்து
சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க. இவ்வளவு காலமா நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டு போட்டுதான் இந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க. அடுத்த தேர்தலில் திட்டங்களை பார்த்து ஓட்டு போடுங்க, செயல் திட்டங்களை பார்த்து ஓட்டு போடுங்க. இவ்வளவு காலமா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சூரிய இலை சூரிய இலை பெருமையா வேற சொல்லுவாங்க பாரு, பச்சை குத்திட்டு பாரு இலையும் சூரியனும் பச்சை குத்திருக்கு. குத்தி என்ன பிரயோஜனம்? உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க எல்லாம் வேலையில இருக்கிறாங்களா? இந்த பச்சை குத்தினவங்களுக்கு நான் கேக்குறேன், உங்க வீட்டுல தண்ணி குடிநீர் வருதா? உங்க வீட்டு வெளியில சாக்கடை வந்து சாக்கடை இல்லாம உங்க வீடு இருக்கா? வெளியில கொசு தொல்லாமா இருக்கிறீங்களா நீங்க? இல்ல, நாசமாதான் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. திட்டங்களை பார்த்து அந்த இவ்வளவு காலமா சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க, அந்த சின்னத்துல யார் நிக்கிறான்னு பார்த்து ஓட்டு போட்டீங்களா? கலைஞர்ப்பா, கலைஞர் வந்துடணும். கலைஞர் யார நிக்க வச்சாலும் அந்த வேட்பாளர் படிச்சவனா, பண்புள்ளவனா, நல்லவனா, நேர்மையானவனா, எல்லாம் தெரிஞ்சவனா, தொலைநோக்கு சிந்தனை உள்ளவனானா? அதெல்லாம் கிடையாது. கலைஞர் நிக்க வச்சுட்டார் முடிஞ்சு வச்சு. ஜெயலலிதா, ஜெயலலிதா நிக்க வச்சுட்டா யாருன்னா கண்மூடித்தனமா ஓட்டு போட்டுட்டுங்களா? இப்படி கண்மூடித்தனமா ஓட்டு போட்டுதான் இப்ப அலிபாபாவும் 30 திருநங்களும் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க. அவங்க நோக்கம் கொள்ளடிச்சிட்டு போயிடணும், ஏன்னா அடுத்த முறை அவங்க வாய்ப்பு கிடைக்க போறது கிடையாது. அவங்க கட்சியில ஒரு MLA கூட மீண்டும் வரப்போறது கிடையாது, அவங்களுக்கே தெரியும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இருக்கிறப்பவே கொள்ளடிச்சிட்டு போயிடணும், அவரே கொள்கையில இருக்கிறாங்க. அவங்க எதை பத்தியும் கவலை கிடையாது. யார் என்ன சொன்னாலும், யார் திட்டினாலும் அவங்களுக்கு ஒண்ணு சொல்றதுன்னு எதுவும் கிடையாது. அவங்களுக்கு தேவை பணம், எப்படியாவது வருது. எனக்கும் விவசாய சங்கத்துக்கும் சமூக ஒப்பந்தம் போட்டு பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தேன். எங்கள் ஆட்சியில 2 ஆண்டு காலத்திற்குள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் நான் பதவி விலகுவேன்னு பாண்ட் பேப்பர்ல போட்டு கையெழுத்து ஜனாதிபதி தேர்தல் இப்ப நடக்குது, நடக்க போகுது. ஜனாதிபதி தேர்தலுக்காக ஆளும் கட்சியிலிருந்து எவ்வளவு பேர் எங்ககிட்ட கேட்டாங்க, ஆதரவு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் மருத்துவர் ஐயாவுடைய தலைமையில் எங்களுடைய உயர்நிலை குழு கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கின்றாங்க. என்ன முடிவு? மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை 1 மாதத்தில் நாங்கள் அமைப்போம் என்று அறிவித்தால் பாட்டாளிமன் கட்சி பாஜகவுடைய ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு கொடுப்போம் என்று ஒரு அறிவிப்பு, இல்லையே புறக்கணிப்போம் சொல்லணும். இது எவ்வளவு பெரிய அறிவிப்பு! நமக்கு ஒரு ஓட்டு இருக்கு, ஒரு ஓட்டுனா அது கிட்டத்தட்ட எண்ணிக்கையில பார்த்தா 950 எண்ணிக்கை நம்பர். இந்த ஒரு ஓட்டுனால மிகப்பெரிய மாற்றம் வரப்போறது கிடையாது. ஆனால் நாங்கள் எடுத்த முடிவு ஒரு விவாதமாக மாற வேண்டும். மக்கள் பேச வேண்டும், விவசாயிகள் பேச வேண்டும், பொதுமக்கள் பேச வேண்டும். என்ன பேசணும்? தமிழ்நாட்டுக்கு 8 விழுக்காடு ஓட்டு இருக்கு ஜனாதிபதி தேர்தலில். 8 விழுக்காடுனா பெரிய எண்ணிக்கை. ஒரு ஜனாதிபதி தேர்தலில் வந்து 8 விழுக்காடுனா வெற்றி தோல்வி நிர்ணயம் செய்யறது 8 விழுக்காடு. 8% ஓட்ஸ் இருக்கு ஒட்டுமொத்த கட்சிகளாக சேர்ந்ததுன்னா. இன்னைக்கு எல்லா கட்சியும் சேரட்டும் தமிழ்நாட்டில், திமுக அதிமுக எந்தெந்த கட்சி எல்லாம் ஓட்டு, எல்லா கட்சியும் சேர்ந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சாதான் நாங்க உங்க வேட்பாளருக்கு ஆதரவு கொடுப்போம், இல்லைன்னா மாத்தி போடுவோம் மிரட்டினா என்ன ஆகும்? அமைச்சுதானே ஆகணும். அப்படி நடக்குமா? நடக்குமா? என் ஆசை நடக்கணும். ஆனா இந்த கட்சிங்க தமிழ்நாட்டை உங்களை பத்தி எல்லாம் கவலை இல்லை, அவங்கள பத்தி தான் கவலைப்பட்டு இருக்காங்க. OPS EPS 2 PS பிஜேபி காலடியில் படுத்துட்டு இருக்காங்க அடிமைகளாக. OPS என்னமோ சாமியார் மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. தாடி வளர்த்த சாமியார் வேற என்ன? இவரும் ஊழலுக்கு ஊழல் எல்லாம்
இவன் உங்க சொத்த கொள்ளடிச்சாரு இவன் சொத்த ஜெயிலில் தான் கொள்ளடிச்சு போயிட்டாங்க அப்ப இருக்கிறப்போ இவனுமா ஆறு மாதத்து முடிஞ்சு இவன் தான் மிச்சர் மாமான்னு சொன்னீங்க நீங்க மிச்சர் சாப்பிட்டு இருக்காரு இன்னைக்கு ஏதோ ஓபிஎஸ் அங்க ஊரு போறாரா பேசுறாரா அம்மா அம்மா என்ன அம்மா அம்மா தானே நீங்க இருக்கிறவங்க தூக்கி எரிஞ்சிட்டாங்க உங்களை இன்னைக்கு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் நீங்க தானே மூணு மாசம் முதலமைச்சரா இருந்தீங்க அப்போ அம்மா உங்க அம்மா எப்படி செத்தாங்க நீங்க ஒரு என்கொயரி போட வேண்டிய தானே உங்க கையில அதிகாரம் முதலமைச்சர் அதிகாரம் எல்லாமே இருந்தது உங்க கையில ஏன் விசாரணை நடத்தல இன்னைக்கு போய் அங்க இருந்து ஊரோட போய் அம்மா மர்மமான முறையில் இருந்துட்டாங்க ஏன் நாங்க சொல்லிட்டு வரோம் பல முறை நாங்க சொன்னோம் நீங்க முதலமைச்சரா இருந்ததுல இருந்தே நாங்க சொல்லிட்டு வரோம் டாக்டரா நான் சொன்னேன் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும் அமைச்சா நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்போம் ஒரு விவசாய சங்கம் எங்களுக்கு ஒரு வாழ்த்து ஒரு பாராட்டு அது உள்ள போன அப்புறம் வேற நான் பேசிக்கிறேன் அதே போன்று காஞ்சிபுரத்தில் நெசவாளர்கள் நான் போய் சந்திச்சேன் அங்க கிட்ட 60 சங்கங்கள் சார்ந்த நெசவாளர்கள் அங்க வந்தாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற நெசவாளர் சங்கங்கள் இதே ஒப்பந்தம் சமூக ஒப்பந்தம் போடப்பட்டது உங்கள் கோரிக்கை 2 காலத்தில் நிறைவேற்றுவேன் அதன் பிறகு இங்கே ராமேஸ்வரம் வந்த ராமேஸ்வரத்தில் மீனவர் சங்கங்கள் அங்கு கிட்ட 80 சங்கங்கள் கிட்டத்தட்ட குளச்சல்ல இருந்து கடலூர் வரைக்கும் அங்க சங்கங்கள் அவ்வளவு பேர் வந்தாங்க ஒரு நாள் முழுவதும் விவாதம் பண்ணோம் அங்கேயும் சமூக ஒப்பந்தம் எனக்கும் மீனவர் சங்கங்களுக்கும் போடப்பட்டது கோயம்புத்தூர் போனேன் அங்கேயே தொழிலாளர்கள் தொழில் அதிபர்கள் தனித்தனியா கூப்பிட்டு பேசி அவங்களுடைய பிரச்சனை நான் கோரிக்கையில் அதையும் சமூக ஒப்பந்தம் போடப்பட்டது இப்படி ஒவ்வொரு பகுதியா சொன்னோம் ஒவ்வொரு ஊரா போய் பேசணும் இந்த ஊர்ல இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு விஞ்ஞான ரீதியில தீர்வு இது எந்த கட்சியும் பேசல ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இவ்வளவு நடந்து இவ்வளவு பேசியும் மக்கள் ஓட்டு போடல ஓரளவுக்கு போட்டா 23 லட்சம் வாக்குகள் நாம் பெற்றோம் 1 பைசா லஞ்சம் கொடுக்காத நேர்மையான முறையில வாக்கு 23 லட்சம் வாக்குகளில் 20 லட்சம் வாக்குகள் இளைஞர்கள் போட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள இளைஞர்கள் என்னுடைய தம்பிகள் 20 லட்சம் வாக்குகள் போட்டாங்க இன்னைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை இளைஞர்களும் எங்கள் பின்னால் இருக்கின்றார்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்கின்றார்கள் இந்த இளைஞர்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் ஏமாத்துறவங்க அந்த வகையில எங்களுக்கு மகிழ்ச்சியாக போற இடத்துல அவ்வளவு இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில சேர்ந்து வராங்க பேசுறீங்களே பிரியா ராஜேஸ்வரி பிரியா 8 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு சிங்கப்பூர்ல இருந்தாங்க அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்துட்டு அவங்க பார்த்தாங்க எந்த கட்சி நல்ல கட்சி எந்த கட்சி கொள்கை உள்ள கட்சி எந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு மாற்றம் செய்கின்ற கட்சின்னு 6 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி கட்சியிலும் சேர்ந்தாங்க இவங்களை போன்று இன்னைக்கு எவ்வளவு பேர் கட்சியில் சேர்ந்துட்டு இருக்காங்க ஏன் அத்தனை இளைஞர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை பார்த்து ஏங்கிட்டு இருக்காங்க கோபத்தில் இருக்காங்க ஆதங்கத்தில் இருக்கிறாங்க என்னடா இவ்வளவு மோசம் என் மக்கள் என் நான் இப்படி மோசமா போயிட்டு இருக்கு நான் டெல்லிக்கு போன எல்லாம் பார்த்து என்னை பார்த்து சிரிக்கிறான் இடையில ஒரு முறை மட்டும் பெருமையா பார்த்தான் டெல்லியில எப்ப பார்த்தா ஜல்லிக்கட்டு போராட்ட நேரத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் போ நான் அங்க டெல்லிக்கு போனா பார்த்தா என்ன பெருமையா பார்த்தாங்க எல்லாம் என்ன உங்க ஊர்ல இவ்வளவு இளைஞர்கள் ஒரு ஜல்லிக்கட்டுக்காக கூடியிருக்கிறாங்க இப்ப போனா மறுபடியும் ஒரு பழைய சிரிப்பு நக்கலான சிரிப்பு என்னன்னா என்ன இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த பிஎஸ் இந்த பிஎஸ் அப்புறம் தீபா தீபக்கு தினகரன் இந்த தரம் என்னென்னமோ வந்துட்டு இருக்கு தினந்தனம் புதுசு புதுசா ஒண்ணு ஒண்ணு வந்துட்டு இருக்கு எங்க போய் முடிய போதும் அதனாலதான் நான் கேட்கவில்லை ஒரு முறை மாத்தி போடுங்க 5 ஆண்டு காலம் நீங்கள் மாற்றி போட வேண்டும் பக்கத்துல கோவில்பட்டி கோவில்பட்டியில
தீப்பெட்டி தொழிற்சாலை மூலமாக அது தீப்பெட்டி தயாரிக்கின்ற ஒரு பக்கம், இன்னொன்று குடிசை தொழில். குடிசை தொழில தயாரிக்கிற தீப்பெட்டிக்கு இதுக்கு மட்டும் வரிகள் கிடையாது, இயந்திரம் மூலமாக தான். அதுக்கு மட்டும்தான் வரியில் வந்து 4%, அதுக்கு அதில் வந்து கிட்ட 12% இருந்தது. ஆனால் இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்துட்டு 18% போட்டுருக்காங்க. இதனால என்ன பண்ணுவாங்க, குடிசை தொழிலாக தீப்பெட்டி தயாரிக்கின்ற அவ்வளோ லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு, லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், அவங்க மேலே முடிஞ்சு போச்சு, அவங்க வாழ்வாதாரம் முடிஞ்சு போச்சு. இந்தியாவில் 85 விழுக்காடு தீப்பெட்டிகள் இங்க இருந்து தான் தயார் செய்யப்படுகிறது. அதே போன்று கொஞ்சம் அந்த பக்கம் போனீங்கன்னா சிவகாசியில 90 விழுக்காடு பட்டாசுகள் இந்தியாவில் தயாரிக்கின்ற பட்டாசுகள் சிவகாசியில தயாரிக்க பட்டாசுகள் என்ன 28% வரி ஜிஎஸ்டி. கோயம்புத்தூர் போனீங்கன்னா அங்க மின் மோட்டார், விவசாயம் பயன்படுத்துகின்ற மோட்டார், அந்த மோட்டாரோட உதிரி பாகங்கள் 3 வகையா பிரிச்சுட்டாங்க. அதில் காப்பரில் செய்கிற உதிரி பாகங்கள் பார்த்தீங்கன்னா 28%. கிரைண்டர் கோயம்புத்தூர்ல தயாரிக்கிற கிரைண்டர் அது பார்த்தீங்கன்னா 18%. இதனால தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இந்த ஜிஎஸ்டினால. ஆனா அதை பத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது ஒண்ணு புரியுமா, ஒண்ணு தெரியுமா? இல்ல. இப்ப என்ன செய்வாங்கன்னா, தீப்பெட்டி பாதிப்பா, தீப்பெட்டி தயார் செய்யறவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இவ்வளவு டப்பு கொடுங்க, நாங்க பேசுறோம் சொல்லுவோம். இல்ல பட்டாசு தயாரிக்கிற எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து காசு கொடுங்க, லஞ்சம் கொடுங்க, நான் உங்களுக்கு சார்பா நான் பேசுவேன் தான் நடக்குது. ஆனா எவ்வளவு தொழிலாளர், லட்சக்கணக்கான தொழிலாளர் பாதிப்பு, அதை பத்தி இவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. காசு சம்பாதிக்கணும், லஞ்சம், காசு 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 கொள்ளச்சு, என்னதான் அப்படி பண்ண போறாங்க. நாங்க இன்னைக்கு ஆட்சியில் இருந்திருந்தோம்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. திண்டுக்கல் பூட்டு இது போன்ற பட்டாசு தீப்பெட்டி இதெல்லாம் தமிழ்நாட்டில் தயாரிக்கின்ற பொருள்கள். இதற்கு எப்படியாவது ஜிஎஸ்டி சண்டை போட்டு அழுத்தம் கொடுத்து குறைச்சிருப்போம். ஏன்னா இது பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு, இங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கு பாதிப்பு வரும். எப்படியாவது சண்டை போடுவோம், ஸ்டேட் ஜிஎஸ்டி மாதிரி சண்டை போடுவோம். ஆனா இப்போ எடப்பாடி பழனி சண்டை போடுவாரா? போடுவாரா? அங்க மோடி அவர்களை பார்த்து, ஐயா பார்த்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கய்யா. என்ன பார்த்து பண்ணணும்? அவர் கேஸ், அவர் பிரச்சனை. உங்களை பத்தி கவலை இல்லை, தமிழ்நாடு பத்தி கவலை இல்லை, இவரை பத்தி தான். அதனால இன்னைக்கு தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு ஒரு இருண்ட காலம், பிளாக் பீரியட் ஃபார் தமிழ்நாடு, கருப்பு காலம், கருப்பாண்டுகள் கிடைக்கு. எவ்வளவு சீக்கிரம் விடுவு காலம் நமக்கு வருதோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லது அது. அதனால நம்முடைய எல்லா வளங்களும் நம்ம எழுந்துட்டு இருக்கோம், எல்லா உரிமைகளும் நம்ம எழுந்துட்டு இருக்கோம். இனி நம்ம இழக்க கூடாது. தாமிரபரணி நம்முடைய வரம், இயற்கை கொடுத்த அந்த வரம் அது. தாமிரபரணியால கிட்டத்தட்ட 90,000 ஏக்கர் இன்னைக்கு பாசனம் செய்யப்படுகிறது. எங்க கிட்ட 40 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த கால்வாய்கள் இருக்கிறது. இது 450 கிலோமீட்டருக்கு விரிவுபடுத்த வேண்டும் கால்வாய்கள். அது மட்டுமில்ல, தாமிரபரணி, நம்பியாறு, கருமேனியார், இந்த 3 ஆற்றையும் இணைக்கின்ற திட்டம் நீண்ட காலம் கோரிக்கை. இதுக்கு திமுக ஆட்சியில் அறிவிச்சாங்க, பணம் ஏதோ கொஞ்சம் கொடுத்தாங்க, ஒண்ணுமே வேலை நடக்கல. திட்டம் நிறைவேறிச்சுன்னா நாங்குநேரி பகுதி, திசையன் விளை பகுதி, ராதாபுரம் பகுதி, சாத்தான்குளம், இங்க இதெல்லாம் செழுமையாக மாற்றலாம், பசுமையாக மாற்றலாம், குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்லை விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். பகுதியில் நான் சொல்லிட்டு 13 TMC தண்ணி கடலில் போயிட்டு இருக்கு. இதை இந்த பக்கம் திருப்பி விடணும், இணைக்கணும். இதெல்லாம் எவ்வளோ திட்டங்கள், நீர் பாசன திட்டங்கள் நிலுவையில் இருக்கு, 20 திட்டங்கள் இருக்கு. நீர் மேலாண்மையுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியல, நீருடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியல. சண்டை போடுறோம் நம்ம கேரளாவில், நமக்கு சண்டை எதுக்கு? நீர். கர்நாடகா நமக்கும் கிட்ட உள்நாட்டு போர் நடக்கு, நமக்கும் கர்நாடகா எதுக்கு? தண்ணி, குடிநீர். ஆந்திராவுக்கு நமக்கு சண்டை, குடிநீர். உள்ள இருக்கிற எல்லா மாநிலத்துக்குள்ள சண்டை, கர்நாடகாவும் ஆந்திரா சண்டை, குடிநீர். குஜராத்துக்கும் மத்திய பிரதேசம் சண்டை, குடிநீர். மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவும் சண்டை, குடிநீர்.
இந்தியா பங்களாதேஷ் தீஸ்டார் இந்த பக்கம் பாகிஸ்தான் இந்தியா சண்டை சைனா எல்லாத்துக்கும் சண்டை தண்ணி 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 ஆனா இங்க நல்ல தண்ணி நல்ல ஆறு தூய்மையான ஆறு ஒரு காலத்துல மூலிகை கலந்த ஆறு தாமிரம் கலந்த ஆறு ஆனா அதை நம்ம பாதுகாக்க முடியல நிச்சயமா பாதுகாக்க வேண்டும் பாதுகாத்து இந்த மக்களுக்கு பயனுள்ளதாக எங்களால் மாற்ற முடியும் அதற்கு மாற்றம் நீங்க கொடுங்க நான் கேட்கறதெல்லாம் வெறும் ஐந்து ஆண்டு காலம் கேட்கிறேன் அதுக்கு மேல வேண்டாம் ஏன் அந்த நம்பிக்கை சொல்றேன்னா டெல்லியில ஐந்து ஆண்டு காலம் நாங்க இருந்த நேரத்துல மத்திய சுகாதாரத்துறையே தலைகீழா மாத்திட்டோம் இன்னைக்கு எனக்கு பிறகு எத்தனையோ அமைச்சர்கள் வந்தாங்க ஆனா அத்தனை அமைச்சர்களும் நான் தொடர்ந்து அந்த திட்டத்தை தான் பின்பற்றுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அடித்தளத்தை உருவாக்கிட்டு நான் ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்குறேன் நான் இவங்க சிந்திக்காத திட்டங்கள் எல்லாம் இவ்வளோ காலமா எனக்கு முன்பு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளோ அமைச்சர்கள் வந்தாங்க அவங்க சிந்திக்காத திட்டங்களை நாங்கள் சிந்திச்சு செயல்படுத்தணும் 108 ஆம்புலன்ஸ் திட்டம் நினைச்சு பாருங்க 22 மாநிலங்களில் ஓடிட்டு கோடிக்கணக்கான உயிரை காப்பாற்ற திட்டத்தை கொண்டு வந்தது யாரு பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது யாரு பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய கிராம சுகாதார உலகத்திலே மிகப்பெரிய சுகாதார திட்டத்தை அன்புமணி ராமதாஸ் இந்தியாவிலே தொடங்கி இருக்கின்றார் யார் சொன்னது ஐநா சபையின் ஆலோசகர் ஜெஃப்ரி சார் பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாத சட்டத்தை யார் கொண்டு வந்தா நம்ம கொண்டு வந்தோம் பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வந்தது குட்காவை இந்தியாவில் தடை செய்தது யாரு பாட்டாளி மக்கள் கட்சி தடை செய்தது அந்த குட்காவை வச்சுக்கிட்டு இவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க மக்கள் நலவாழ்வு துறைனா என்ன மக்களுடைய நல்வாழ்வு நலவாழ்வு அதுக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கிறாங்க நீங்க நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் சுகாதாரமா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்களை கெடுக்கின்ற குட்கா நிறுவனத்தை கூட லஞ்சம் வாங்கி காசு வாங்கிட்டு எல்லாம் கொள்ளடிச்சிட்டு போங்க எல்லாம் குட்கா வித்துட்டு இருக்கீங்கன்னு யார் சொல்ற தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் இதை விட ஒரு வெக்கம் எங்கேயாவது இருக்குமா இதை விட ஒரு வெக்கம் 40 கோடி ரூபாய் ஒரு நிறுவனம் ஊழல் லஞ்சம் கொடுத்துட்டு இருக்க இவ்வளவு காலம் 40 கோடி ரூபாய் இதுல 4-5 நிறுவனம் திட்டுதுன்னா வித்துட்டு இருக்காங்க இதுல இதுல காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் உடந்த இதில் இந்த அரசு தொடரணுமா இன்னும் ஆளுநர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே அதை விட என்னன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு நிரந்தர ஆளுநர் இல்லை ஒரு தற்காலிக ஆளுநர் மகாராஷ்டிரா ஆளுநர் இப்போ அப்பப்போ வந்துட்டு போவார் விசிட்டிங் கவர்னர் ஏன் இந்தியாவில் தகுதியானவர் யாருமே இல்லையா ஆளுநரை வரத்துக்கு தமிழ்நாடு இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு மாநிலம் பெரிய மாநிலம் அதற்கு 10 மாதங்களாக ஒரு நிரந்தர ஆளுநர் இங்க இல்ல 10 மாதங்களாக எவ்வளவு பிரச்சனை தினமும் பிரச்சனை தமிழ்நாட்டில் வருது அதற்கு முக்கியமா இங்கேயே ஒரு ஆளுநர் இருக்கணுமா இல்லையா இவங்க செய்யற அட்டுழி இவங்க செய்யற ஊழல் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்துட்டு இருக்காரு அவரு எப்போ நான் கேட்கறேன் நேரம் கேட்டா எப்போ வருவாருன்னு தெரியல ஆளுநர் இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் தூக்கி போட்டிருக்க வேண்டியதானே அவ்வளவு லஞ்ச ஊழல் ஒரு விசாரணை நடத்த வேண்டியதான் அதனால இதெல்லாம் மக்கள் புரட்சி நீங்க புரட்சி செய்யணும் மௌன புரட்சி உங்கள் வாயிலாக வர வேண்டும் மௌன புரட்சினா என்ன நாடகத்தை தேர்தல் நேரத்தில் நீங்க காமிக்கணும் காமிப்பீங்களா நிச்சயமா நிச்சயமா அந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் எல்லாம் நீ தயாரா கோபத்துல இருக்கிறாங்க சாராய கடைய பாட்டாளி மகிழ்ச்சி மூடினாங்க ஆனா ஆளுங்கட்சி அதை எப்படியாவது திறக்கணும்னு துடிச்சுட்டு இருக்காங்க காவல்துறையை பத்தி பேசினாங்க தமிழ்நாட்டுல சாராய கடை டாஸ்மாக் கடைக்கு போனா அங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை டாஸ்மாக் கடைக்கு பாதுகாப்பு இதை விட ஒரு நக்க கேடு எங்கேயாவது இருக்குமா டாஸ்மாக எதிர்த்து போறாங்கன்னா அவங்கள பிடிச்சிட்டு உள்ள போய் என்ன காவல்துறை வேலை இது சாராய வியாபாரிகளுக்காக போராடுறாங்க என்ன போராடுறாங்க எங்க பகுதியில டாஸ்மாக் கடை வேண்டாம்
எதுமே குடிச்சிட்டு நாசமாயிப் போயிட்டு சமுதாயம் வீதியில இருந்தது இப்ப வீட்டுக்கு பக்கத்துல வந்துருச்சு கடைகள் அங்க வேண்டாம் தான் பெண்கள் எல்லாம் போராடிட்டு வராங்க அந்த உணர்வுகளும் புரிஞ்சிக்க மாட்டாங்க காவல்துறை நண்பர்களே உங்க முதலாளி யாரு முதலமைச்சர் கிடையாது உங்க முதலாளி மக்கள் அதை நீங்க மனசுல புரிஞ்சுக்கீங்க மக்கள் போராடினா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு முக்கிய காரணம் இருக்கும் அதனால இந்த இதெல்லாம் சொல்ல கடவப்பட்டிருக்கின்றேன் இனி தமிழக மக்கள் மனம் மாற்றம் வேண்டும் ஆட்சி மாற்றம் வேண்டும் அரசியல் மாற்றம் வேண்டும் அப்படி மாற்றம் வந்தால்தான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் வரும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தா போட்டி என்ன போட்டி யாருக்கு போட்டி உலக கடந்த காலத்தில் முன்னன அண்ணா அவர்களுக்கும் காமராசருக்கும் போட்டி போடும் இவங்க உருவாக்குறது அவங்க நினைக்கிறது கிடையாது இவங்க உருவாக்குறது திராவிட கட்சியின் உருவாக்குறது இவங்க அவங்க அவங்க போட்டி போட்டுட்டாங்கன்னா மக்கள் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க அதன் பிறகு கலைஞர் எம்ஜிஆர் போட்டி இப்ப இவங்க உருவாக்குறது தான் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் சொல்றது இதெல்லாம் அப்படி உருவாக்குறதா இவங்க மேல கோவன அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க மேல கோவன இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இடையில வேற யாரும் வரக்கூடாது அதுல ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் அடுத்தது என்னன்னா கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் போட்டி ஜெயலலிதா மேல கோவனா கலைஞர் கலைஞர் மேல கோவனா ஜெயலலிதா மூணாவது ஆள் வந்துடக்கூடாது உள்ள அதுல தெளிவா ரெண்டு பேரும் இருப்பாங்க இப்படி போட்டி 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 திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் போட்டி 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 போட்டு தமிழ்நாட்டை கொள்ளடிச்சு நாசப்படுத்திட்டு போயிட்டாங்க ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்த என்ன தெரியுமா என்ன போட்டி வைப்போம் தெரியுமா திமுக அண்ணா திமுக இங்க தமிழ்நாடு திமுக அண்ணா திமுக போட்டி ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் போட்டி தமிழ்நாட்டுக்கும் தெலுங்கானாவுக்கும் போட்டி தமிழ்நாடு சிங்கப்பூருக்கும் போட்டி போடும் அது எங்களுடைய போட்டி அது யார் பெருசுன்னு பாத்துக்கலாம் யார் நல்ல மாநிலம் யார் முன்னேறிய மாநிலம் எந்த மாநிலத்துல அடிப்படை வசதியில் எல்லா முன்னேற்றங்கள் தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு விவசாயிகள் மகிழ்ச்சி எந்த மாநிலத்துல இதுதான் எங்களுடைய போட்டி ஆனா இந்த ரெண்டு கட்சியும் குறுகிய அளவுல குறுகிய வட்டத்துல இந்த போட்டி போட்டு இருக்காங்க நம்ம மக்கள் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் என்னமா நாடகம் நடிச்சிட்டு இருக்காரு சிவாஜி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது முட்டாள்கள் கிடையாது எல்லாம் தெளிவாயிட்டாங்க இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறான் அவங்க அப்பாவும் அவங்க அப்பா அம்மா உடனே நீங்க ஏமாத்தி இருக்கலாம் ஆனா என் தம்பிகளை ஏமாத்த முடியாது இளைஞர்களை இன்னைக்கு ஏமாத்த முடியாது எல்லாம் தெளிவா இருக்கிறான் கையில போன வச்சுக்கிட்டு டக்கு 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 நாமிக்கிட்டு இருக்கான் அதனால இனி உங்களுடைய என்ன வசனம் எல்லாம் எடுபட போறது இல்லை உங்களுடைய நடிப்பு எல்லாம் எடுபட போறது கிடையாது நீர் மேலாண்மை ஸ்டாலின் அவர்களே வாங்க எத்தனை மணி கேட்டு கேட்டு விலகு போரடிச்சு போச்சு கூப்பிட்டு கூப்பிட்டு நீர் மேலாண்மை நானும் ஸ்டாலினும் ஒரே மேடையில நீர் மேலாண்மை பத்தி வாதம் ஏன் அண்ணா அறிவாளத்திலேயே நீங்க அந்த வாதத்தை வைங்க நான் வரேன் இல்ல உங்க வீட்டுல கூட வைங்க நான் வரேன் மக்கள் நேரில் பார்க்கணும் லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கட்டும் பேசலாம் நீர் மேலாண்மைனா என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை என்னென்ன செயல் செயல் திட்டங்கள் இருக்கணும் சரி ஸ்டாலின் கூட வேண்டாம் வேற யாரும் வரட்டும் எங்களுக்கு இங்க வலிக்குது விவசாயிகளுக்கு பிரச்சனைனா எங்களுக்கு வலிக்குது விவசாய தற்கொலை எங்களுக்கு வலிக்குது உங்க பிள்ளைங்க வேலை வாய்ப்பு இல்லாம சுத்திட்டு இருந்தாங்கன்னா எங்களுக்கு வலிக்குது தண்ணி வீணா கடல்ல போச்சுன்னா எங்களுக்கு வலிக்குது தமிழ்நாட்டுல கல்வியில கடைசி இடத்துல இருக்கிற எங்களுக்கு வலிக்குது பொருளாதாரம் வீழ்ச்சியில இருக்கு தமிழ்நாடு வேளாண் துறையில -8 புள்ளியில இருக்கு மைனஸ்ல பின்னாடி போயிடுச்சு எங்களுக்கு வலிக்குது மத்த எந்த கட்சிக்கும் வலிக்கல எங்களுக்கு வலிக்கு காரணம் எங்களோட நோக்கம்னா உங்களுடைய முன்னேற்றம் ஆட்சிக்கு வரணும் ஏதோ முதலமைச்சர் வரணும் ஆகணும்னா நிச்சயமே எங்களுக்கு ஆசை கிடையாது எங்களுடைய ஆசைன்னா தமிழ்நாடு முன்னேற வேண்டும் உங்களை முன்னேற்ற வேண்டும் உங்கள் பிள்ளைகளை முன்னேற்ற வேண்டும்
இது என்னுடைய ஆசை என்னுடைய ஆதங்கம் அதனால தான் மாற்றம் வேணும் வேணும் நான் கேட்டிட்டு வரேன் அதனால நீங்க எல்லாம் நிச்சயமாக அந்த மாற்றத்தை நீங்க கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் காலம் கடிந்து விட்டது தமிழ்நாடு மக்கள் எல்லாம் மிகப்பெரிய வருங்காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் தமிழ்நாட்டை வழி நடத்த முடியும் நல்ல வழியிலே வழி நடத்த முடியும் நேர்மையான வழியிலே வழி நடத்த முடியும் நல்ல வெளிப்படையான நிர்வாகம் ஊழல் இல்லாத நிர்வாகம் சேவை உரிமை சட்டம் லோக் ஆயுக்தா சட்டம் மின் ஆளுமை இதெல்லாம் இ கவர்னன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து நல்ல வழியில வெளிப்படையான நிர்வாகத்தை கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நிச்சயமாக ஒளி ஏற்ற எங்களால் முடியும் அந்த வகையிலே நீங்கள் தொடர்ந்து பாட்டாளி மகிழ்ச்சிக்கு ஆதரவு கொடுங்கள் இது போன்ற தாமிரபரணி ஆற்றை காப்போம் என்று நீர் வளங்களை நீர் ஆதாரங்களை இயற்கை வளங்களை காக்கின்ற ஒரே அமைப்பு பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் நாங்கள் மட்டும்தான் இதை செய்து வருகின்றோம் அதற்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் இங்கே வருகின்ற பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் இங்க சொன்ன செய்தியில் குறிப்பாக தாமிரபரணி எப்படியாவது நாம் காப்பாற்ற வேண்டும் நமக்கு தமிழ்நாட்டில் 33 நதிகள் இருக்கிறது அதுல 32 நதியில தண்ணி கிடையாது தாமிரபரணியில் மட்டும்தான் தண்ணீர் இருக்கிறது அந்த தண்ணியை நம்ம தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம் வருங்கால சந்ததியினருக்கு நல்ல தூய்மையான ஆற்றை நாம் விட்டு செல்ல வேண்டும் அது மட்டுமல்ல இந்த ஆற்றில் 10 தடுப்பணைகளை கட்டி விவசாயத்திற்கு ஒரு பக்கம் குடிநீர் பிரச்சனையை ஒரு பக்கம் தீர்த்து நல்ல அந்த மக்களுக்கு நல்ல செல்வங்கள் நல்ல விவசாயிகள் மகிழ்ச்சியாக வைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும் முடியும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நாம் எல்லோரும் சேர்ந்து தாமிரபரணி ஆற்றை பாதுகாப்போம் பாதுகாப்போம் பாதுகாப்போம்